ஏதாவது வித்தியாசமாக வீடியோ போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது குக்கிங் போடலான்னு ஐடியா வந்துச்சு. அம்மாட்ட ஏதா என்ன செய்யலான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து உருண்டை குழம்பு செய்யலான்னாங்க. நான் வந்து உருண்டை குழம்புல என்னம்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பருப்பு உருண்டையோ இல்லை அந்த மட்டன் உருண்டைக்கு பதிலாக ப்ரான் உருண்டை செய்யலாம் அப்படின்னாங்க. சரி கேட்கவே நல்லாயிருக்கே சரி செய்யுங்கன்னு சொன்னேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு நல்லா வந்து மிளகாய் பொடியெலாம் போட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு பாத்திரத்தில் வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணிட்டு அப்படியே ப்ரானை வந்து நல்லா அரைச்சி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் காரத்துக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி கருவேப்பிலை கொத்தமல்லி முட்டை அப்புறம் உப்பு போட்டு நல்லா வந்து உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே அந்த குழம்பு ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு அப்புறம் வந்து அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருந்த எல்லா உருண்டையும் போட்டுருங்க. அப்படியே எங்கள் அம்மா வந்து எல்லா உருண்டையும் போட போகும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா வேணாம்மா நாலு உருண்டையை மட்டும் வைங்க நான் அது வந்து பர்கருக்கு பேட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவங்களும் வந்து சரின்ட்டாங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் பார்த்திங்கன்னா குழம்பு அப்புறம் ரெண்டு உருண்டையை வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ உருண்டை வந்து நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. அதேமாதிரி டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு.